வணக்கம். இந்த வீடியோல நம்ம வாழை சாகுபடி செய்வது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். நம் நாட்டில் பலவிதமான வேளாண் பருவநிலை நிலவுவதால் ஒவ்வொரு பகுதியிலும் அந்தந்த பகுதிக்கேற்ப வாழை ரகங்களை சாகுபடி செய்வாங்க. பூவன், செவ்வாழை, ரோபஸ்டா, முந்தன், கதளி, ரஸ்தாளி, பச்சை நாடன், நேந்திரம், கற்பூரவள்ளி போன்றவை வந்து தமிழ்நாட்டில் வியாபார ரீதியாக பயிரிடப்படும் முக்கியமான ரகங்கள். பார்த்துருங்க, ரகங்களை பொறுத்து வந்து சாகுபடி காலமும் மாறுபடும். வாழைய சுழற்சி பயிர், கலப்பு பயிர், ஊடு பயிர், சார்பு பயிர் என அனைத்து வகைகளிலும் பயிர் செய்யலாம். இதற்கு நீர்ப்பாசனம் ரொம்ப அவசியம். சொட்டுநீர் பாசனம் மூலமாகவும் நீர் பாய்க்கலாம். விதைகள் மூலம் வாழை கன்றுகளை உருவாக்குவதிலிருந்து பல சிக்கல்கள் இருப்பதால் பெரும்பாலும் விதை கிழங்கு மூலமாகத்தான் இந்த வாழை சாகுபடி செய்கிறாங்க. தரமான விதை கிழங்குகளை நடவு செய்தால்தான் அதிக விளைச்சலை பெற முடியும். அதாவது தேர்ந்தெடுக்கப்படும் விதை கிழங்கு வந்து நல்ல எடையுடன் 600 கிராம் முதல் 900 கிராம் வரை இருக்கணும். 2 மாத வயதுள்ள பக்க கன்றுகளிலிருந்து தோண்டியதாக இருக்கணும். குறிப்பாக ரசாயன உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தப்படாத தாய் மரத்திலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கணும். பார்த்துருங்க, வாழை வந்து ஜூன் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை ஒரு பருவம், செப்டம்பர் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை வந்து இன்னொரு பருவம், டிசம்பர் முதல் ஜனவரி மாதம் வரை வந்து ஒரு பருவம். பார்த்துருங்க, ஜூன் மாதத்தில் நடவு செய்த வாழை வந்து நல்ல வீரியத்துடனும் வேகமாகவும் வளரும். பார்த்துருங்க, அக்டோபர் மாதத்தில் பயிர் செய்த வாழை வந்து மெதுவாகவும் ஒரே சீராகவும் வளரும். வழக்கமாக அதிக எண்ணிக்கையில் வாழைகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக 4 அடி 5 அடி இடைவெளியில் வாழையை நடவு செய்வாங்க. ஆனால் இம்முறையில் அதிக மகசூல் கிடைக்காது. போதுமான இடைவெளியில் நடவு செய்தால்தான் அதிக மகசூலை நம்ம வாழையிலிருந்து எதிர்பார்க்க முடியும். விதை கிழங்குகளை 20 முதல் 25 சென்டிமீட்டர் ஆழத்தில் தான் நடவு செய்யணும். பார்த்துருங்க, அதிக ஆழத்தில் பள்ளம் தோண்டி நடவு செய்யக்கூடாது. சிறிய மண்வெட்டி மூலமாக கிழங்கின் அளவுக்கு குழி பறித்தாலே நமக்கு வந்து வாழை கன்று நடவுக்கு போதுமானதாக இருக்கும். பார்த்துருங்க, ஒவ்வொரு குழியிலும் ஒரு கையளவுக்கு மாட்டு சாணம் போட்டு கன்றை நடவு செய்யலாம். நிலத்தின் ஈரப்பதத்தை பொறுத்து நீர் பாய்ச்சினால் போதும். பார்த்துருங்க, வாழை மரம் பூப்பதற்கு முன் அதில் வளரக்கூடிய பக்க கன்றுகளை வெட்டி எடுத்துடணும். பார்த்துருங்க, வாழை குலை தள்ளிய பிறகு குலைக்கு நேர் எதிர் திசையில் உள்ள பக்க கன்றுகளை மட்டும் மருதாம்பு பயிராக விட்டுவிட்டு மற்றவற்றை எல்லாத்தையுமே வெட்டி விடலாம். பார்த்துருங்க, அதாவது குலை தெற்கு திசையில் இருந்தால் வடக்கு திசையில் உள்ள பக்க கன்றுகளை நம்ம வளர விடணும். பார்த்துருங்க, அதுக்கு பக்கத்திலோடி உள்ள வாழை கன்றுகளை எல்லாமே நம்ம அறுத்து எடுத்துடலாம். பார்த்துருங்க, அப்படி அறுத்து எடுக்கலை அப்படின்னா நமக்கு வந்து அதை நம்ம இந்த பக்க கன்றுகளையும் மலர விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த வாழையோட தரம் நமக்கு குறைஞ்சிரும். குலை தள்ளும் போது அந்த குலை வந்து ரொம்ப சின்னதாகவே இருக்கும். பார்த்துருங்க, நம்ம அழிக்கும் கன்றுகளை அப்படியே மூடாக்குக்கு பயன்படுத்தலாம். பார்த்துருங்க, அதே போல் வாழைத்தர அறுவடை செய்யும் போது தாய் மரத்தை வெட்டாமல் அப்படியே விட்டு விடணும். பார்த்துருங்க, இலைகளை மட்டும் வெட்டி மூடாக்கு மாதிரி நம்ம போட்டுடலாம். தாய் மரத்தில் உள்ள சத்துக்களை வந்து எடுத்துக்கொண்டு பக்க கன்றுகள் வந்து வேகமாக வளரும். சிறிது நாட்களில் வந்து அது தானாக காய்ஞ்சிரும். பார்த்துருங்க, அதே போல் வாழை அறுவடை வரை மரத்தில் உள்ள இலைகளை நம்ம வந்து எக்காரந்த முன்னிட்டும் கழிக்கவே கூடாது. பார்த்துருங்க, காய்ந்த இலைகளை அப்படியே விட்டு விடணும். பார்த்துருங்க, சந்தையில் வாழையின் விலை அதிக ஏற்றத்தாளுடன் இருப்பதால் வந்து ஒரே சமயத்தில் நிலம் முழுவதும் நடவு செய்யாமல் நிலத்தை வந்து 4-5 பகுதிகளாக பிரித்து 3 மாத இடைவெளியில் ஒவ்வொரு பகுதி நிலத்திலும் வாழையை நடவு செய்தால் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நமக்கு வந்து அறுவடை இருந்துகிட்டே இருக்கும். பார்த்துருங்க, அதனால் நம்ம வந்து நல்ல லாபத்தையும் பெற முடியும். பார்த்துருங்க, நம்ம வந்து வாழை கன்றுகளை நடவு செய்யும்போது போதுமான இடைவெளி விட்டு நடவு செய்யணும். பார்த்துருங்க, எப்போவுமே இடைவெளி இல்லாமல் இடத்த சுருக்கி நடவு செய்யும்போது அதில் வந்து மகசூல் இழப்பு ஏற்படும். பார்த்துருங்க, அதாவது வாழைக்கு எப்போவுமே நல்ல காற்றோட்டம் சூரிய ஒளி ரொம்ப முக்கியம். பார்த்துருங்க, அதனால் அந்த மாதிரியான இடங்களில் நம்ம வந்து இடைவெளி விட்டு நடவு செய்தால் நமக்கு வந்து வாழை மகசூல் நம்ம எதிர்பார்த்த மகசூலை காட்டியும் அதிக மகசூலை நம்ம எடுக்கலாம். பார்த்துருங்க, வாழையில் இப்போ இதில் ஒவ்வொரு வாழையும் எவ்வாறு நடவு செஞ்சுருக்கு அப்படிங்கிறத பாருங்கள்.
இந்த வாழைகள் எல்லாமே குலை தள்ளியாச்சு பார்த்துருங்க. ஏன்னா ஒரு சில வாழைகள் மட்டும்தான் குலை தள்ளாமல் இருக்குது, மீதி உள்ள வாழைகள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாகவும் எந்தவித நோய் பாதிப்பும் இல்லாமல் நமக்கு அழகாக வளர்ந்துருக்கு. நம்ம வந்து வாழைக்கு 3 மாதத்திற்கு ஒரு முறை கன்று நடவு செய்த ஒரு 15 நாளையில இருந்து நம்ம வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம முறையாக அதுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கணும் பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் வாழையை சுற்றி உள்ள களைகளை அவ்வளோத்தையும் நீக்கிடணும் பார்த்துருங்க. களைகள் இருந்தாலே வாழையோட வளர்ச்சி ரொம்ப பாதிக்கப்படும். அதனால் எப்போதுமே வாழைக்கு உள்ள களைகள் இல்லாமல் பார்த்துக்கணும் பார்த்துருங்க. ஒரு 6 மாதம் வரைக்கும் நம்ம களை வெட்டினா போதும் பார்த்துருங்க. அதுக்கு மேலே களை வெட்ட வேண்டிய அவசியம் இருக்காது, ஏன்னா நிழல் விழுந்துரும் ஃபுல்லாக. அதனால் அது நிழலுக்குள்ளே களைகள் பெரும்பாலும் வளராது. அதனால் நம்ம வந்து அதிகப்படியான வேலையாள்கள் தேவைப்படாது பார்த்துருங்க வாழைக்கு. அது மட்டும் இல்லாமல் சொட்டுநீர் பாசனம் மூலமாக நமக்கு நீர் பாய்க்கும் போது நமக்கு ஒரு ஆள் இருந்தாலே போதும் பார்த்துருங்க. 1000 வாழையை நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம் பார்த்துருங்க. நம்ம வந்து உரத்தை அதே மாதிரி நேரடியாக சொட்டுநீர் பாசனம் மூலமாக அதில் வெஞ்சுரி மூலமாக கரைச்சி அதை நம்ம வந்து வாழைக்கு விடும்போதும் நமக்கு வந்து வேலையாட்களோட தேவை நமக்கு அதிகமாக குறைஞ்சிரும் பார்த்துருங்க. ரொம்ப தேவையே இருக்காது. அப்படி நம்ம சொட்டுநீர் பாசனம் மூலமாக வாழை சாகுபடி செய்யும்போது அதிகப்படியான வாழைகளை நம்ம வந்து சாகுபடி செய்யலாம் பார்த்துருங்க. முன்னாடி வந்து 1000 வாழை போட்டாலே அதை பார்க்கறதுக்கு 5 பேர் வேணும் பார்த்துருங்க. நமக்கு வந்து களை வெட்டதுக்கு, அதுக்கு மட்டும் உரம் வைக்கிறதுக்கு, அதுக்கு நீர் பாய்க்கிறதுக்கு கால் மாதிரி போட்டு வாய்க்கால் மூலமாக தான் அதுக்கு நீர் பாய்ப்பாங்க. அப்படிங்கும்போது அதுக்கு வந்து அதிகப்படியான ஆட்கள் தேவைப்பட்டுச்சு. அதேமாதிரி கூலியும் அதிகமாக கொடுக்க வேண்டியே இருந்து பார்த்துருங்க. இப்போ வந்து இந்த சொட்டுநீர் பாசனம் அப்படிங்கிறத வந்து அறிமுகப்படுத்தினதுனால நமக்கு வந்து வேலையாட்களோட தேவை வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு பார்த்துருங்க. நம்ம வந்து இந்த தோட்டத்தில் உள்ள ஒரு ஆள் இருந்தாலே போதும், நம்ம வந்து உரமோ அதுக்கு தேவையான தண்ணீரோ எவ்வளோ நாளும் இந்த சொட்டுநீர் பாசனம் மூலமாகவே கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் பார்த்துருங்க. இப்போ இந்த வாழைகள் எவ்வளவு ஆரோக்கியமாக செழித்து வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த வாழைக்கும் வந்து உரங்கள் எல்லாமே வெஞ்சுரி மூலமாக தான், சொட்டுநீர் பாசன குழாய் வழியாக தான் நேரடியாக நம்ம வந்து வாழைக்கு கொடுத்துட்ருக்கு. அதனால் இந்த வாழை வந்து ஆரோக்கியமாக எந்தவித நோய் பாதிப்பும் இல்லாமல் வளர்ந்துட்டுருக்கு. குலை தள்ளி வச்சு பார்த்துருங்க, இன்னொரு 3 மாதத்தில் இந்த வாழைகள் எல்லாமே அறுவடைக்கு வந்துடும் பார்த்துருங்க. இது வந்து மட்டி வாழை பார்த்துருங்க. ஒவ்வொரு வாழையாக நான் உங்களுக்கு காட்டுறேன், இதில் வந்து எவ்வாறு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வாழை சாகுபடி செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.